அதாவது இன்னைக்கு இ புக்ன்றது யார் வேணா எழுதலாம்னு ஒரு கான்செப்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக வந்து நான் எழுத்தாளராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, திடீர்னு ஆர்வம் வந்து அவங்க ரைட்டரானாலும் மாறுறனே. எழுத்தாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முழு நேரம் எழுத்தாளராக இருக்கிறவங்களுக்கு பணம் ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது. பெரிய பெரிய எழுத்தாளர்களோட புலம்பிகிட்டு இருப்பாங்க, சுத்தமாக பணம்ன்றது கிடையாது எழுத்து ஃபீல்டில். பட் இங்கே நாங்கள் என்ன வசதி பண்ணித்தரோம்னா, ஒரு ஃப்ரெஷரான ரைட்டராகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டான ரைட்டராகவும் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்களோட கதை நல்லா இருந்தால் மாதம் அவங்களால வந்து ஒரு 50,000 ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு கூட நாங்கள் சொல்லித்தரோம். எப்படி எழுதணும், எப்படி ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணணும் ஒரு ஸ்டோரியை, எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போகணும்ன்றத முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்தா நாங்கள் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ரைட்டர் நினச்சி நாங்கள் கால் பண்ணி பேசுகிறோம். பார்த்தா ஒரு 6வது படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு பையன், அவன் வந்து எழுதியிருக்கான். இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து யார் வேணால் ஒரு முயற்சி பண்ணலாம்னு உள்ள ஒரு ஆப்பில் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இலவசமான ஒரு செயலின்னு சொல்லலாம், முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ ஆப் தான் இது. ஸோ மந்த்லி வந்து ஒரு சேலரி பேஸ்ட் அப்படின்றது எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம், இந்தியாவிலே ஒரு முதல் முறை. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ரீடர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் எல்லோருமே மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உள்ளே போய் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்க பல வகையான கேட்டகரிஸில் கதைகள் இருக்குது, அதை மறக்காமல் படிங்க. எழுதுறதுக்கு ஆசைப்படுறவங்க அதுக்குள்ளே வந்தீங்கன்னா எழுதுகிற ஆப்ஷனும் இருக்குது, மறக்காமல் எழுதுங்க. பிஹேண்ட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத்து உங்களோட எதிர்நீச்சல் நின்று நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நெமி அவர்கள் இருக்கார், அவரோட தான் நம்ம வந்து பேச போகிறோம். பாக்கெட் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இபுக் அண்ட் ஆடியோ புக்ஸோட அந்த டீமோட கண்டென்ட் ரீஜனல் கண்டென்ட் ஹெட்டோட தான் நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ பொதுவாகவே இந்த புத்தகங்கள் படிக்கிற காலம் வந்து இப்போ குறைஞ்சிருச்சுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. எனக்கு புத்தகம் படிக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்காங்க. அதை படிக்கிற மோடு வேணால் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாம் புத்தகங்கள் வச்சுருந்தாங்க, இப்போ எல்லாம் இபுக், அப்புறம் வந்து இந்த மாதிரியான இணையதள வசதிகள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இபுக்ஸோட ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புத்தகங்களை நம்ம தேடி தேடி படித்த காலங்கள் போயிடுச்சு. ஏன்னா இப்போ யாருமே தேடுறதுக்கான ஒரு அவசியமே இல்லை. அதாவது ஓடி போயினா ஒரு கடையில் போய் புக்கை தேடணும், அங்கே போய் வாங்கணும், அதுக்கெல்லாம் ரொம்ப அலைச்சல், அதெல்லாம் கஷ்டப்படுறதே கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக மொபைலில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிறைய ஆப்ஸில் எது வந்து பெஸ்ட் ஆப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான வேலை. ஸோ இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து படிக்கிறதுல எந்த ஆப்பை சூஸ் பண்ணுன்றதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அவ்வளோ ஆப்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. பாக்கெட் நாவல் என்ன பண்ணுறாங்க, நிறைய கதைகளை ஒரே இடத்துல கொண்டு வராங்க. ஸோ நாவல்கள் அப்படின்றதுக்குனாகவே தனி செக்ஷன் ஒன்று. ஓகே, இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்புமே பார்த்திங்கன்னா நாவல்களுக்காகவே ஒரு தனி செக்ஷன் ஆரம்பித்தது கிடையாது, முதல் முறையாக இது. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன்ஸ் ஃபிக்ஷன்ஸ்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும்போது ஷார்ட் ஸ்டோரிஸ் போயம்ஸ்னு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கும். ஒரே இடத்துக்குள்ளே எல்லாமே வைக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நாவல் விரும்புகிறவங்களுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு செல்ஃப் மாதிரி உள்ளே வந்து நீங்கள் விருப்பப்படுற நாவல்களை செலக்ட் பண்ணி எடுத்து படிக்கலாம். சில பேருக்கு வந்து இப்போது க்ரைம் நாவல்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு வந்து லவ் நாவல்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு வந்து த்ரில்லர் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ பாக்கெட் எஃப்எம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆப், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட இதுதான் அந்த பாக்கெட் நாவல் அப்படின்ற ஆப்புமே சரி. ஸோ பாக்கெட் எஃப்எம்ல நீங்கள் எப்படி கேட்டகரிஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ சேம் அதே கான்செப்டில் தான் பாக்கெட் நாவல்லையும் இருக்குது. நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் எல்லாமே இருக்குது உள்ள. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி ரீடர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க படிக்கும் போது அந்த கதைகளை வந்து அவங்க மனசில் வந்து ஒரு பாத்திரமாக பதிக்கணும். ஸோ இது இதை வந்து ஆடியோ புக்காகவும் இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆடியோ புக்காகவும் இன்னும் நிறைய கதைகள் வந்து இப்போ இன்னும் ஃபியூச்சரில் ஆடியோ புக்காகவும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஆடியோ புக் அண்ட் இந்த இபுக்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து பாக்கெட் எஃப்எம்ல எவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்கீங்க? அதாவது இன்றைக்கி இபுக்ன்றது யார் வேணால் எழுதலாம்னு ஒரு கான்செப்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக வந்து நான் எழுத்தாளராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல் முயற்சி அதாவது ரீடர்ஸ்லேருந்து ரைட்டர்ஸ்க்காக மாறுறது தான் பல பேர் இருக்காங்க இப்போ எங்கள் ஆப்பில். ஸோ நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, திடீர்னு ஆர்வம் வந்து அவங்க ரைட்டரானாலும் மாறுறனே, ஸோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்படி எழுதுகிற கதைகளில் நிறைய கதைகள் சக்ஸஸ் ஆகி எந்த கதை ரொம்ப லாங் ஃபார்மில் அவங்க ரொம்ப அழகாக எழுதுகிறாங்களோ அந்த கதைகளை நாங்களே பாக்கெட் எஃப்எம் கொண்டு போகிறோம். ஸோ அதை ஆடியோ புக்காக மாற்றி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஓகே, ஸோ எழுத்தாளர்களுக்கு இதுலேருந்து என்ன மாதிரியான பெனிஃபிஷியரிஸ் இருக்குது? இப்போது எழுத்தாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முழு நேரம் எழுத்தாளராக இருக்கிறவங்களுக்கு பணம் ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது. ஐ மீன் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், பெரிய பெரிய எழுத்தாளர்களோட புலம்பிகிட்டு இருப்பாங்க, சுத்தமாக பணம்ன்றது கிடையாது எழுத்து ஃபீல்டில், சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே நாங்கள் என்ன வசதி பண்ணித்தரோம்னா, ஒரு ஃப்ரெஷரான ரைட்டராகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டான ரைட்டராகவும் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்களோட கதை நல்லா இருந்தால் மாதம் அவங்களால வந்து ஒரு 50,000 வார்த்தை எழுத முடியும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா மாதம் அவங்களால ஒரு 6,000 ரூபாய்ன்றதை மினிமம் சம்பாதிக்க முடியும். ஓகே, இது மினிமம். இது இல்லாமல் ரீடர்ஸ் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது.
ஸோ டேரக்டாக ரைட்டர். ஆமாம் ரைட்டர். நான் கம்பெனி பே பண்ணுறது இல்லாமல் ரீடர்ஸே வந்து ரைட்டர்ஸ்க்கு பே பண்ணுற ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்கும். ஓகே. ஸோ இதனால் கண்டிப்பாக பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கு. ஸோ ரைட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். உண்மை. ஸோ இந்த ரைட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி ஸோ இந்த மாதிரியான நாவல்ஸ்க்கான தேவை அப்படின்றது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி? அதாவது நாவல்ஸ்னாலே சில பேர் பயந்துடுறாங்க. நாவல்ஸ்னால் ரொம்ப பெரிய புத்தகமாக இருக்கும், எங்களால் படிக்க முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி நினைக்கிறவங்க ஒரு மூவியில் போய் உக்காந்தாங்கன்னா 3 hours ஓடுறதே தெரியாது. லைக் உக்காந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு மூவியே ஓடி போயிடும். 3 hours கண்டென்ட். ஓகேவா? இந்த 3 hours கண்டென்ட்ன்றது கிட்டத்தட்ட 30,000 வார்த்தைகளுக்கான ஒரு கண்டென்ட் அது. புரியுது. 3 hours கண்டென்ட், 30,000 வார்த்தைன்றது கண் அமைக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நாவல்ன்றது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக உள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா டைமிங்ன்றதே நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ வந்து நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, படிக்கும்போது நமக்கு நாமளே ஒரு இமேஜின் கிரியேட் பண்ணுவோம். புரியுது. ஸோ இந்த ஒரு பவர் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேர் நாவலுக்கு விரும்பி வராங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ விஷுவல் பார்த்தீங்கன்னா நாம் அவங்க காட்டுறது தான் கேரக்டர்ஸ். புரியுது. ஆனால் நாவலை பொறுத்த வரைக்கும், படிக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாமளே நிறைய கேரக்டர்ஸை உருவாக்க முடியும். ஸோ இது கிரியேட்டிவாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ படிக்கிறது ரொம்ப நல்லது பார்க்குறதை காட்டிலும். ஸோ உங்களுடைய கிரியேட்டிவ் இன்னும் அதிகமாகும், விஷுவல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இமேஜினேஷன் பவர் எல்லாமே அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நாவல்ன்றது கண்டிப்பாக படிக்க படிக்க பெருசாக போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது, போயிட்டே இருப்போம். இப்போ நான் ஒரு புது ரைட்டர்னு வச்சுப்போமே, நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எழுதணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்குது, நான் நிறைய சின்ன சின்ன இடங்களில் ஃபோரம்ஸில் எழுதிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு புத்தகமாக அதை எழுதணும்னு ஆசைன்றப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க? அதாவது உள்ளே வந்ததுமே மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் நாங்கள் கைடன்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுமே நம்ம டீம்லேருந்து ஒரு பக்கம் ஒரு ரைட்டரே வந்து கால் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் எப்படி எழுதணுன்றதை அவங்க முறைப்படி கற்றுத்தராங்க உங்களுக்கு. இந்த ஒரு வசதி வந்து பாக்கெட் நாவலில் இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு கூட நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி எழுதணும், எப்படி ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணணும், ஒரு ஸ்டோரியை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போகணும்ன்றத முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்தா நாங்கள் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பிகினர், இன்டர்மீடியேட், அப்புறம் வந்து அட்வான்ஸ் அப்படின்னு பிரிக்காமல் எல்லா ரைட்டர்ஸும் ஒரே மாதிரின்றப்போ, ஸோ இது அவங்களுக்கு ரைட்டர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்போஷராக மாறுதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய எழுத்தாளர்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பெயர். எங்கள் பெயர் வருமா அப்படின்னு தான் கேட்பாங்க ஸ்டோரியில். ஓகேவா? கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், எல்லோருக்குமே நாங்கள் ஒரு கவர் இமேஜ் அழகாக டிசைன் பண்ணி அவங்களோட பெயரை பதிப்போம். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு மார்க்கெட்டிங் நாங்கள் ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சு போனாலும் சரி, அவங்க பேர் தான் முதல்ல நிற்கும். ஸோ அந்த பெயர் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குது. ப்ளஸ் நாங்கள் வந்து எப்படி எழுதணுன்ற அந்த ஃபார்மேட் சொல்லித்தரோம். ஓகேவா? இந்த ஃபார்மேட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாவல்களை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு கதை எழுத தெரியும், ஆனால் ஒரு நாவல் எப்படி முறையாக எழுதணுன்றது தெரியாது. அதை சொல்லிக் கொடுத்து தான் நாங்கள் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பொதுவான விஷயமாக தான் இருக்கும், ரொம்ப நல்லபடியாக. ஓகே. ஆனால் யார் வேணால் இது எழுதலாம்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சும்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக எழுதணும்னு ஆசைப்படுறவங்க வரைக்கும் யார் வேணால் எழுதலாமா? அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு போன வாரம் கூட 2 students எழுதியிருக்காங்க. எங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய ரைட்டர் நினச்சி நாங்கள் கால் பண்ணி பேசுகிறோம். பார்த்தா ஒரு 6th படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு பையன், அவன் வந்து எழுதியிருக்கான். இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8th standard படிக்கிற பையன் வந்து. ஓகே. ஸோ அவங்க கதை எழுதிட்டுருக்காங்க, கதை நல்லா போயிட்டுருக்காப்பில். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து யார் வேணால் ஒரு முயற்சி பண்ணலாம்னு உள்ள ஒரு ஆப்பில் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்னொரு விஷயம் கேட்டிங்க, ஹவுஸ் ஒய்ஃப். முக்கியமான விஷயம், பல பெண்கள் வந்து வீட்டுக்கு தெரியாமல் எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, நம்ம வெளியே பேசிகிட்டு இருப்போம், எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. பட் உண்மையான விஷயம் என்னென்னா, வெளி உலகத்தில் கதை எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பெண்களை. அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் ஆப்பில் பல பெண்கள் தான் எழுதிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ரைட்டர்ஸ் எல்லாமே. பட் இன்னும் அவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கு வரலை. ஸோ அவங்களுடைய புகைப்படத்தோடு நாங்கள் அவங்களே வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றோம், வித் அவங்களோட ஃபேமிலி பர்மிஷனோட. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள அறிமுகப்படுத்தி அவங்கள அடையாளப்படுத்தணுன்றது எங்களோட ஆசை. ஓகே. இபுக் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் நீங்கள் கொடுக்குறீங்க? ரீடர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இது வந்து இலவசமான ஒரு செயலின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ ஆப் தான் இது. ஆனால் இதில் எப்படி நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 hours ஒரு தடவை வந்து ஒரு 5000 words அன்லாக் ஆகும். ஸோ ஒரு அன்லாக் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, லாக்கில் தான் இருக்கும் எபிசோட்ஸ். ஸோ 5000 words வந்து உங்களுக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அன்லாக் ஆகும். ஓகே. ஸோ நான் அர்ஜென்ட்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க காயின்ஸ் நாங்கள் பே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இலவசம். முக்கால்வாசி எல்லாமே இலவசம் தான், இல்லை ஒன்றும் காசுன்றதே கிடையாது, ஃப்ரீ தான், முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஆப். ஸோ இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியான இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து மக்கள் எப்படிலாம் பார்க்குறாங்க, மக்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது? இலவசம் அப்படின்னாலே கண்டிப்பாக மக்களுக்கு சந்தோஷம் தான் முதல் விஷயம். ஏன்னா எங்கே போனாலுமே எடுத்தவொடனே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு மடக்கிடுறாங்க. ஸோ ஒரு ஆப் உள்ளே போகும்போதே வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு தான் முக்கால்வாசி ஆப்பில் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னாக்கா அது மாதிரி எந்த ஒரு விஷயம் நாங்கள் கொடுக்கல. ஸோ மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க.
எங்களுக்கு முக்கியவாசி இதில் என்ன ஹாப்பின்னு கேட்டிங்கன்னா, ரீடர்ஸ் எல்லாருமே ரைட்டர்ஸாக மாறுறது தான் எங்களுக்கு இதில் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட் ப்ரோக்ராம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி, ரைட்டர்ஸ் பெனிஃபிட் ப்ரோக்ராம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம வந்து மந்த்லி பேமெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லும்போது எல்லா ரீடர்ஸுமே வந்து ரைட்டர்ஸாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. புரியும், அந்த முயற்சியில் பாதி பேர் வெற்றி அடைகிறாங்க. புரியும், ஸோ அது சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே, ஸோ என்ன மாதிரியான ஜானர்ஸ் எல்லாம் இருக்குது உங்களோட பாக்கெட் நாவலில்? இல்லாத ஜானர்ஸ் வேணால் கவுண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்குது. என்னென்னு கேட்டால் த்ரில்லர், ஹாரர், ஸோ ரொமான்டிக், ஃபேமிலி ட்ராமா எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் நீங்கள் வந்து உள்ளே செக் பண்ண முடியும். எல்லாமே எழுதுகிறாங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கு இப்போது. ஓகே, நிறையா வந்து ஹாரர் ஸ்டோரிஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் வந்து சரியான பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹாரர் ஸ்டோரிஸ் மோஸ்ட்லி ரன் ஆகலை. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஆண்கள் தான் அதிகமாக படிப்பாங்க. ஹாரர் ஸ்டோரியும் த்ரில்லரும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆப்பில். அப்படின்றதுனால நிறைய ஆப்ஸில் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஹாரரும் த்ரில்லரும் நாங்கள் எழுதுனா எங்களுக்கு வியூஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரைட்டர்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆப்பில் அது இல்லாமல் எல்லாம் மாறி இருக்கு. ஓகே, ஸோ ஹாரர்ஸும் த்ரில்லர்ஸ்க்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஆப்போசிட்டாக இருக்கீங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பக் இருக்கக்கூடாது படிக்கும் போது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க, அண்ட் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? நம்ம இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த ஆப்பை டெவலப் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ உள்ள வந்து பக்ஸ்ன்றது ரொம்ப ரேரான விஷயம். அப்படியே வந்தாலும் உடனுக்குடனே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் எங்கிட்ட இருக்காங்க, டெக்னிக்கல் டீம்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மக்கள்கிட்ட நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, மறக்காமல் உள்ள வாங்க. எல்லாருமே ஃப்ரீ ஆப் அப்படின்றதுனால தைரியமாக நீங்கள் எல்லாரும் படிக்கலாம். நிறைய வெரைட்டிஸான ஸ்டோரிஸ் நம்மகிட்ட இருக்குது. முக்கியமாக ரைட்டர்ஸ்கள் நிறைய பேர் உள்ளே வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா ரைட்டர்ஸ்க்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் ப்ரோக்ராம் பற்றி நாங்கள் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி கொடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ மந்த்லி வந்து ஒரு சேலரி பேஸ்ட் அப்படின்றது எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். இந்தியாவிலே ஒரு முதல் முறை ரைட்டர்ஸுங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பேமெண்ட் அப்படின்றது பொதுவாக கம்மியான விஷயமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லா இடங்கள்லையும். இங்கே நம்ம அவங்களுக்கு சரியான ஒரு இடமும் கொடுக்குறோம். ஐ மீன், அவங்க பப்ளிஷ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு பெயரும் கிடைக்கிது. அட் த சேம் டைம் அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் மாத வருமானமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பந்தெடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.